அன்பும் பண்பும் அறிவும் பெறிவும் பெருந்தோடிய புதுகை மாநகர நண்பர்களே, புதுகையை சேர்ந்த நாம் அந்த காலத்தில் தமிழர்களுடைய சிறந்த நடிகர் என்ற பெயரில் உலகநாத பிள்ளை சின்னப்பா அவர்களுடைய நடிப்பில் மகமகிழ்ந்து மிகவும் பாராட்டுதலை அவரிடம் பெற்றவன் நான். ஒரு காலத்தில் அவர் எங்களுடைய திருபதி பாலையா ஸ்கூலிலே ஒரு டிராமா நடத்தும்போது வந்திருந்தார், பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது. அந்த காலத்தில் கலர் கிடையாது, மிகுந்த சிறந்த டெக்னாலஜி கிடையாது. இப்பொழுது சினிமா படங்களில் உள்ள பெரிய படமான ரஜினிகாந்த் நடித்த ரோபாட் மாதிரி அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நடிப்பினாலும் பாட்டினாலும் உச்சரிப்பினாலும் நடனத்தினாலும் தான் கவர வேண்டும். அப்படி இருந்த காலத்தில் நடிப்பால் மட்டும் உயராமல் பாட்டால் உயர்ந்து பண்பால் பிறந்து பிரமதமாக அவருடைய தகப்பனாரையே ஒரு தாயாகவும் தந்தையாகவும் தெய்வமாகவும் நினைத்து மிகவும் உறுதியாக மேன்மேலும் வர வேண்டும் என்ற அவாவினால் பண கஷ்டம் இருந்தாலும் எங்கோ படித்து ஏதாவது செய்து அதிகம் படிக்கவில்லை. ஆனால் அவரால் செய்த தொண்டு இந்த நாட்டிற்கே மிகச்சிறந்தது. நூறாண்டுகளுக்கு முன்னாக தோன்றினாலும் அவர் போன்ற ஒரு அரிய வாய்ப்பை மற்ற எல்லோருக்கும் மனதில் உறுதி வேண்டும், உன்னால் முடியும் தம்பி என்ற வகையில் எதையும் செய்யும் இதயம் பொருந்திய அவர் ஒரு பெரிய வழிகாட்டு. ஒரு காலத்தில் அவர்களுக்கு சரியான சாப்பாடு கூட கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது பஜனை செய்வது புதுக்கோட்டையில் மிகவும் பிரமாதமாக நடக்கக்கூடியது. கோபாலபக்ஷ்ண பாகவதர் என்பவருடைய பெருந்தன்மையினால் ஒரு பெரிய நரசிம்ம ஜெயந்தி என்பது ஒரு 10 நாட்களாக நடக்கும். அந்த 10 நாட்களிலும் அவருடைய விரிவான குரலால், உருக்கமான குரலால், அருமையான பாட்டினால், அழகான நடிப்பினால் உள்ளம் கவர்ந்து அந்த நரசிம்ம ஜெயந்தியை ஒரு பெருமிதமாக நடத்தி செய்தவர். அதே சமயத்திலே எல்லோரும் கடைசியாக சாப்பிட்ட பிறகு அவருடைய எச்சில் இலையை தலையில் வைத்து கொண்டு பரபரவென்று பல்லாங்குளத்தில் சமர்ப்பித்து பெருமை தேடி கொடுத்த ஒரு மகா மேதை. இப்பொழுது எத்தனையோ நடிகர்கள் இருக்கலாம், அந்த நடிகர்களுக்கு பின்னணி செய்வதற்கு பால் கொடுப்பதற்கு பலவிதமான வழிகள் உண்டு. ஆனால் அங்கு பின்னணியும் கிடையாது, முன்னணியும் கிடையாது, இவரே தான் எல்லாம். அப்படி இருந்த நேரத்தில் ஒரு மிகத்திறமையான திறமையோடு மிகத்திறமையாக பாடி மிகத்திறமையாக நடித்ததில் பல படங்களை நான் பார்த்தேன்.
அவருடைய மிக பிடித்த படம் கிருஷ்ண பக்தி. அதில் என்ன செய்வர் என்றால், ஒரு பெண்மணி கடவுள் என்று நினைத்து தன்னை வாழ்த்த வேண்டும், அரசனிடம் சென்றுவிடக்கூடாது என்று. செங்கமலம் என்ற தாசி, ஸ்ரீரங்கம் என்னும் திவ்யக்ஷேத்திர பாசி அப்படின்னு பாடி ரொம்ப அழகாக அதை எடுத்துக்கொண்டு விதமே ஒரு தனிச்சிறப்பு. அதே மாதிரி ஜெகதபிரநாதன் பின்னாடி உத்தமபுத்திரன், நீங்கள் சிவாஜி கணேசனுடைய படிப்பை பார்த்துருக்கலாம், நடிப்பை பார்த்துருக்கலாம். அந்த நடிப்பை விட அந்த சிவாஜி கணேசனுக்கு எப்படி நடிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்தவர் பியூஷ் சின்னப்பா அவர்கள், தன்னுடைய உத்தமபுத்திரனிலா. அதே மாதிரி காத்தவராயன் அவர் நடத்தினார், ஆனால் காத்தவராயன் நடத்தினாலுமே அந்த காத்தவராயனை விட ஆரியமாலா என்ற படத்தை முதலில் தயாரித்து அதை எடுத்து காட்டினார். அவருடைய பல படங்கள் பின்னால் சிறப்பாக நடைபெற்றன, ஆனால் முன்னோடியாக செய்தவர் அவர்தான். பேசும் படம் 1931 வந்தது. பேசும் படம் வந்த காலத்தில் அதன் மையமாக இருந்தது பாட்டுதான். தமிழில் அக்காலத்தில் வந்த படங்கள் பெரும்பாலும் புராண வைதிக படங்களாக இருந்தன. ஒரு படத்தில் 32 முதல் 46-48 பாட்டுகள் இருக்கும். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் 1936 திரையுலகில் ஒரு மிகப்பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியவரும் பின்னாளில் நடிக பூபதி என்று எல்லோராலும் அழைக்கப்பட்டவருமான பியு சின்னப்பா ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தினார். 1916 பிறந்த அவர் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 5/5/1916 வெள்ளிக்கிழமை என்று அவர் பிறந்தார். 1951 அவர் காலமானார். ஏறத்தாழ 35 ஆண்டுகளே வாழ்ந்த அவர் 100 ஆண்டுகளில் ஒரு நடிகன் செய்ய வேண்டிய சாதனைகளை தான் நடித்த மொத்தம் 25 படங்களில் அவர் சாதித்து விட்டார் என்றே சொல்லலாம். அவர் கடைசியாக நடித்து வெளியான படம் சுதர்சன் என்று சொல்வார்கள். 1936 அவர் முதல் படம் வெளியாயிற்று. ஆனால் அவருடைய தந்தை உலகநாத பிள்ளை என்பவரே ஒரு ராஜபாட்டு நடிகர். ஆகையினாலே 5 வகுப்புகள் கூட படிக்காத பியு சின்னப்பா தன் தந்தை வழியில் நாடக கம்பெனியில் சேர்ந்தார். அப்பொழுது புதுக்கோட்டையில் சங்கரதாஸ் சுவாமிகள் தத்துவ மீனலோசனி வித்வ பால சபை என்ற ஒரு நாடக கம்பெனி வந்து முகாமிட்டிருந்தது. அதனுடைய பொறுப்பாளராக இருந்த பழனியப்ப பிள்ளை பியு சின்னப்பாவுக்கு சிறு வேடங்களை தந்து அதில் நடிகராக சேர்த்து விட்டார். இப்படித்தான் பியு சின்னப்பாவினுடைய நாடக வாழ்க்கை தொடங்கியது. அதன் பிறகு மதுரை பாய்ஸ் கம்பெனியிலே நடிகனாக சேர்ந்த பியு சின்னப்பா மாதம் ₹15 சம்பளம் பெற்றார். பியு சின்னப்பாவினுடைய பரம ரசிகர்களிலே நான் முதன்மையானவன் என்று சொன்னாலும் அது மிகையாகாது. நடிக பூபதி என்றவரை சொல்வார்கள், அவர் இன்னும் பெற்ற பட்டங்கள் எத்தனையோ எத்தனையோ, அவைகளெல்லாம் சொல்லி மாளாது. புதுக்கோட்டை செய்த ஒரு பெரிய தவப்பயன், அவர் புதுக்கோட்டையில் பிறந்தது. அவருக்கு இணை அவர்தான். இப்பொழுது இருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லோருக்கும் குருநாதராக விளங்கியவரும் அவர்தான். குறிப்பாக எம்ஜிஆர் அவர்களுக்கு குருநாதன் அவர்தான். எம்ஜிஆர் படங்களை பார்த்தால் பியு சின்னப்பாவுடைய இன்ஸ்பிரேஷன் நிறையாக தெரியும். சிவாஜியின் படங்களை பார்த்தாலும் அதில் பியு சின்னப்பாவுடைய இன்ஸ்பிரேஷன் நிறையாக தெரியும். சத்யகிருத்தி, இந்த ரத்னமாலை இவர்களுக்கு பரிசாக கொடுத்த அனுப்பு. பெண்கள், உங்கள் பாடலையும் ஆடலையும் மெச்சி மகாராஜா பரிசாக கொடுத்த இந்த ரத்னமாலையை பெற்றுச் செல்லுங்கள். மகாராஜா, மன்னிக்க வேண்டும்.
தங்கள் மணமாலையை திரும்பி வந்த எமக்கு இந்த மணிமாலையால் என்ன பிரயோஜனம்? என்ன சொன்னீர்கள்? சத்தியகிருத்தி, ஒரு பெண்காய் மணமாலை ஏற்கனவே ஒருத்திக்கு உரிமையாகிவிட்டது. அதை கொடுக்க நான் அசக்தன். அவர் செய்த இன்னொரு மிகப்பெரிய சாதனை, பாரதியார் பாடல்களை முதன் முதலாக திரைப்படங்களில் பாடியவர் அவர்தான். உத்தம புத்திரனில் வித்வான்களே. அது கொஞ்சம் கரகரப்பு, அதுலேருந்து ஃப்ளைட் டேவியேஷன்
பாட பயப்படுவாங்க. அந்த குன்னக்குடி வெங்கட்ராமையை பி யு சின்னப்பாவுக்கு சொல்லி அந்த பி யு சின்னப்பா அப்படியே ஜெராக்ஸ் காப்பி எடுத்திருக்காரு. அது அப்படி ஒரு புத்தாளி பி யு சின்னப்பா. காதல் கணிரசமே சந்ததம் கலாபதி மதி சேர்க்கரச காதல் கணிரசமே. அதுக்கு அஞ்சலி தேவி தான் டான்ஸ் ஆடுவாங்க. இருக்கு அதுக்கு ஒரு 10வது சுரம் பாடியிருக்க. அது எத்தனை பேர் முயன்று பார்க்குறாங்க வரமாட்டேங்குது. அவர் இப்படி தான் பாடுறாருன்னு தெரியல. அதான் ஒரு தெய்வ பிறவி அவ்வளோதான் சொல்லலாம். காதல் கணிரசமே காதல் கணிரசமே பாதம பாமகரி கங்கம்மா.
ஆரியமாலா என்ற ஒரு படம், அது பி யு சின்னப்பாவிற்கு அவருடைய திரையுலக வாழ்க்கையில் ஒரு பெரிய மைல்கல். ஏறத்தாழ அந்த படத்தில் தான் அவர் 10 வேடங்களில் நடித்தார். அந்த படம் பின்னால் 60களில் காத்தவராயன் என்ற பெயரில் சிவாஜியால் நடிக்கப்பட்டு வந்தது. இருந்தாலும் ஆரியமாலாவில் என் எஸ் கிருஷ்ணன் மதுரத்தினுடைய அந்த நகைச்சுவை, அவருடைய பல்வேறு தோற்றங்களில் அவர் காட்சியளித்து நடித்த பாங்கு, அவர் பாடல் பாடிய விதமெல்லாம் ஆரியமாலாவை பல மாதங்கள் திரையரங்குகளில் அவர் படம் ஓடும்படி செய்தனர். பாகவதர் காலத்திலேயே இன்னொரு நட்சத்திரமாய் விளங்கிய ஒரே நடிகர் நம்முடைய பி யு சின்னப்பா அவர்கள். பாகவதர் காலத்துல இன்னொரு நடிகர், இன்னொரு கதாநாயகர், இன்னொரு நிலை பெற்ற நடிகர் அப்படிங்கிற பேரு பி யு சின்னப்பா அவர்கள். அவர்களுக்கு மட்டுமே அது வாய்த்தது. அதுக்கு வாய்த்ததுன்னா அவர் ஏதோ விரும்பினார் வந்துட்டாருங்கிறதா இல்ல, அவர் நடித்த படங்களை மக்கள் வரவேற்றார்கள், மிகப்பெரிய வெற்றி ஆக்கினார்கள். அதாவது ஒரு கதாநாயகர் வந்து ரெண்டு பேரும் வேடத்தில் நடிக்கிறார், அந்த படம் வெற்றி அடைகிறது அப்படின்னு தமிழ் சினிமாவினுடைய சரித்திரத்தில் சொன்னால் அது உத்தம புத்தகம் தான். 1940 வந்தது. அதன் பிறகு சிவாஜி கணேசன் அவர்கள் அதே அவங்க அந்த லைன்ல வந்து ஃபாலோ பண்ணவங்க தான். அவரும் பாய்ஸ் கம்பெனியில் நடிச்சிருக்கார் பி யு சின்னப்பா அவர்களும், சிவாஜி கணேசன் அவர்களும் அப்படி வந்தவர் தான். ஆகவே அந்த படத்தை நடித்தார். அப்படி 40 வந்து உத்தம புத்திரன், 41 வந்து ஆரியமாலா. ஆரியமாலான்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, அதற்கு முன்னாடி பாகவதனுடைய படங்கள் வந்து வெற்றி அடைந்திருக்கின்றன. ஆனாலும் முதல் எல்லா கிராமங்களுக்கும், அதாவது சினிமா ஊடுருவாத கிராமங்களுக்கெல்லாம் ஊடுருவிய ஒரு ஒரு நிலை, ஒரு நிகழ்ச்சி ஆரியமாலாவால் நடந்தது என்று சொல்லுவார்கள் சரித்திரம் அறிந்தவர்கள், சரித்திர ஆராய்ச்சியாளர்கள். சமத்தலமானாய் உருந்திருமாலேனுக்கு குடையானாய், உருந்திருமாலேனுக்கு குடையானாய், காற்று குழல் பார்வதிக்கு கண்டனமானாய் கரவாமல் உள்ளவங்கள் அது பாம்பே. மந்திரத்தில் தடங்கினாய் மண்டலம் தாய் 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 நீ வளைந்து வளைந்து ஆடு பாம்பே.
நானு மந்திரவாதி தானுப்பாடா பாம்புக்காரன் மந்திரவாதியாயோ மந்திரவாதி நிண்ட மந்திரவாதம் ஈ நாட்டில் ஒன்றும் நடக்கல என்னால் சின்னாராசன் கண்டுவெங்கில் என்ன கொள்ளையும் சின்னனும் சின்னனும் மகுடு பிடிச்சு உபதாரம்ச்சா இங்க ஆத்தா புகித்தால உங்க சின்ன காட்டா பறக்க விட்டுடுவேன் அரே பாடு பெத்த வாடுறா அட்ல மாட்டாடுதுரா மூப்பரே வீடுனே அவட விழிச்சோண்டு போட்டா தான் அப்புறம் வல்லியம் எடுக்கணும் என்னால் வா ஓஹா எந்த ஒரு பகலம் யாரா இவன் பாம்புக்காரனோ பாம்புக்காரன் தானே என்னாலும் தான் ஒரு வலிய மந்திரவாதியாணுள்ள ஒரு பாவத்தில் கடத்தெருவில் ஆரையும் வகவைக்காது நம்மையும் அபமானிச்சு பண்ணு கொண்டு நடந்தது ஆசால காணிக்க வேண்டியான ஞான வில விழிச்சு கொண்டு வந்தது ஐயோடா வலிய மந்த காரணம் என்னையும் அவமானிச்சு பண்ணோம் நான் ஆரடாவேன் ஏதா ராஜ்யம் எனக்கு கூட நாம் பிறந்தது ஒரு ஊரு வளர்ந்தது ஒரு ஊரு உழைக்கிறது பல ஊருங்க இப்ப நான் இருக்கிறது இந்த ஊர் தான்ப்பா அப்போ ஈ பாம்பு வித்திய காணிக்கிறதானோ நிந்த ஜோலி அது மாத்திரம் இல்ல கொஞ்சம் மந்திரமும் தெரியும்ப்பா மந்திரமும் அறியுவோம் இந்த மந்திரத்துல ஒரு மாங்காய் விழுத்தான் நீ ஒட்டிக்குவோம் மந்திரமோ தந்திரமோ மோடியதான் வச்சு போறேன் நான் எடுத்து போடுறேன் நான் மோடி வச்சா நீ எடுக்குவோம் ஆசான் மோடி நீ எடுக்கணும்னு வருகில் ஆசம் நினைக்க அடுமை ஓ நான் எடுக்காதுனா உனக்கு அடுமைப்பா என்னால் நாளை தன்னை கரைக்காரோட முன்பு வச்சு ஒன்னும் நோக்கி கிடையாது ஆகட்டும் அப்படியே செய்யறேன் எல்லாருக்கும் கும்பிடணுமே சாமி அங்காதி ஆனந்தி அம்பிகை நிரந்தரி அந்தரி ஆளியூர்தி ஆரணி சர்வாபரண நாரணி ராணி பகவதி பார்வதி பார்க்கதை புராதனி பைதவி வீதி நாரி எடா பாம்புக்காரா தைரியம் பரஞ்சல்லோ எடுக்கடா என்றே மோடி
சின்ன குழந்தை பாடினா கூட அதை அப்படியே ரசிக்கக்கூடியவர். எங்க தெருவில் தான் அவர் நாடக கம்பெனி வச்சிருந்தார். தினம் ரிஹர்சலுக்கு அவர் எங்க தெரு வழியாக நடந்தே போவார். தான் ஒரு பெரிய சினிமா நடிகராச்சே பெரிய இதுவாச்சே அந்த மண்டகிடமே அவர்கிட்ட கிடையாது. ரொம்ப எளிமையாக பழகக்கூடியவர், ரொம்ப சாதாரணமாக பேசக்கூடியவர், எல்லார்ட்டையும் பேசக்கூடியவர். அவருக்கு இந்த அரசியல் வாழை இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது அவருக்கு. அவர் உண்டு, அவருடைய நடிப்பு தொழில் உண்டு. இப்படியாக வாழ்ந்தவர். எல்லா சங்கீத வித்வான்களும் பியூஷ் சின்னப்பாவை போற்றுவார்கள். அந்த குரல், அந்த கமகம் வேறு யாருக்கு வராது. அப்படி ஒரு பாடல் அவர். முகம் சந்திரபிம்பம், கண்கள் வசீகர கண்கள், சாரசம் வசீகர கண்கள் சேதரும். முகம் சந்திரபிம்பம், சாரசம் வசீகர கண்கள் சேதரும். முகம் சந்திரபிம்பம், சாரசம் மனோதர ஓவிய பெண்ணாள் வாய்த்தார் பெரும்பம். சாரசம் மனோதர ஓவிய பெண்ணாள் வாய்த்தார் பெரும்பம். சாரசம் வசீகர கண்கள் சேர்தரும். முகம் சந்திரபிம்பம், சாரசம் வசீகர கண்கள் சேர்தரும். முகம் சந்திரபிம்பம். ஆடுமையில்லாள் அபிநய மொழியாள் இவள் அன்பை நாடும் புவிமையலாள். ஆடுமையில்லாள் அபிநய மொழியாள் இவள் அன்பை நாடும் புவிமையலாள். ஈடில்லா தேவகுமாரே சிங்காரே, ஈடில்லா தேவகுமாரே சிங்காரே. மிகுகாதி சுகரசமாரே சுவாரசம், மிகுகாதி சுகரசமாரே சுவாரசம். பசீகர கண்கள் சேர்தரும். முகம் சந்திரபிம்பம், சாரசம் பசீகர கண்கள் சேர்தரும். முகம் சந்திரபிம்பம். நீங்க என்னதான் சரி பண்ணாலும் கூட அது வாய் திறந்து பேசலீங்களே, இன்னமும் வெக்க விடுற மாதிரி இருக்கு. பேச வட்டம் ஏனோ, பேச வட்டம் ஏனோ பெண்ணே உம்மாய்த்திருந்து, பேச வட்டம் ஏனோ பெண்ணே உம்மாய்த்திருந்து, நீ பேச வட்டம் ஏனோ பெண்ணே உம்மாய்த்திருந்து, நீ பேச வட்டம் ஏனோ. இந்த மாதிரி நீங்க படத்தை பார்த்து பாட்டு கச்சேரி பண்றதை யாராவது பார்த்துட்டு ஏதாவது நினைச்சுக்க போறாங்க. இதெல்லாம் வழிக்கு வருங்களா சிஷ்யா? சோத்திரத்திற்கு கலங்காத தேவதையே கிடையாது, இது மனோ தத்துவம். இந்த பெண் தேவதை நினைத்து சற்று பரவச தியானம் செய்வோம். கலைமகள் தேவகுமாரி பெண் மலர் மகள் திருகுமாரி, வந்த கலைமகள் தேவகுமாரி பெண் மலர் மகள் திருகுமாரி, வந்த கலைமகள் தேவகுமாரி. ஜப ஜப பூஜையிலே வேண்டி நான் தேடும் தெய்வம் மாலே, ஜப ஜப பூஜையிலே பூஜையிலே வேண்டி நான் தேடும் தெய்வமாலே, ஜப ஜப பூஜையிலே வேண்டி நான் தேடும் தெய்வமாலே. திகழ் பெரும் மாது போலே தெரிகிறாள் கண்ணாலே, திகழ் பெரும் மாது போலே தெரிகிறாள் கண்ணாலே. தெரிசனமே கண்டின் தினமே ஒரு மனமே, இனிமே இவளே உனதாம் நடந்தது கலைமகள் தேவகுமாரி பெண் மலர் மகள், வெண்மலர் மலர் மலர் மகள் வளர்க்கிறிதாரே. இன்ப கலைமகள் தேவமுராரி பெண் மலர் மகள் வளர்க்கிறிதாரே, இன்ப கலைமகள் தேவமுராரி.
దీనదయాళోలాధవ కృష్ణాహరిగిరి వాసుదేవ వైకుంఠవాదా உள்ளூருங்கிறதுனால போக வர பழக்கம் அர்த்தத்தை நம்ம இப்போ கம்பெனிக்கு போறதுன்னா கூட அந்த பயிர் தான் போகணும் மச்சோடி டிவிஎஸ் போட்டோம் போகணும் அவரை பற்றி ஜாஸ்தி படத்தில் போட்டு நடிக்கிறத தவிர பாக்கி ஒன்றும் அவ்வளவு நாடகம் இதுகள் எல்லாம் பார்த்துருக்கோம் புதுக்கோட்டை மகாராஜாட்ட இருந்த கார் கூட அவர் தான் வாங்கினார் சின்ன பாட்டு தான் வித்தாங்க அவங்க அவங்கள்ட்ட அந்த கார் செவன் சீட்டர் அந்த காலத்தில் செவன் சீட்டர் டிரைவர் இருக்கிற பக்கம் டிரைவர் இங்கே பார்க்க முடியாது ஆனால் அவங்க இருக்கிறத டிரைவரை பார்க்கலாம் எல்லாம் சொல்லலாம் இன்டர் ஃபோன் உள்ளுக்கே ஃபோன் அந்த காலத்தில் இன்டர் ஃபோன் அது புதுக்கோட்டை மகாராஜா கிட்ட இருந்திருக்கார் அவர் சின்னப்பா தான் சின்னப்பாவுக்கு தான் கொடுத்தாங்க கொடுத்தேன் அந்த வண்டி வந்து இவங்க வெளியேந்து பேசுவாங்க ஆனால் அவங்க அங்கேயிருந்து பேச முடியாது இவங்க டிரைவரை எங்கே போகணுங்கிறதுனால சொல்லுவாங்க அவர் புதுக்கோட்டையிலிருந்து சின்னப்பா அவர் அண்ணன் லோகநாதன் இதெல்லாம் அந்த தெருவுக்கு சின்னப்பா தெரியுது பெரிய வந்து சின்னப்பா தெரியுது அவங்க அப்பா உலகநாதன் அவர் அண்ணன் தம்பி ஒருத்தர் இருந்தார் நம்ம இங்கே இருக்கக்கூடிய நாங்கள் வசிக்கக்கூடிய இந்த இடத்துக்கு பேர் வந்து பி சின்னப்பா நகர்னு பேர் அதுக்கு காரணம் கேட்டால் இந்த இந்த பகுதி முழுக்க இந்த ஏரியா முழுக்கவே அவருக்கு சொந்தமான லேண்ட் கல்டிவேஷன் லேண்ட் இருந்துச்சு அந்த பி சின்னப்பாவுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தான் வந்து அவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய சன் வந்து ராஜா பாலன் அவர் வந்து அந்த லேண்டை வந்து இன்னொருத்தருக்கு வந்து பவர் ஆஃப் அட்டர்னி எழுதி கொடுத்துட்டு அதை வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் இந்த பவர் ஆஃப் அட்டர்னி எழுதி கொடுத்தவர் அவர் வந்து இந்த லேண்டை வந்து பகுதி பகுதியாக வந்து மனையாக பிரித்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுடைய உதவியோடு அங்கே இருக்கக்கூடிய சில வேறு உதவியோட இப்போ போட்டாங்க பட் ஆக்சுவலாக முதல்ல வந்து இந்த பகுதியாக பிரித்து போட்டப்ப இது ஒதுக்குனது வந்து வந்து இலங்கை அகதிகளுக்காகத்தான் ஒதுக்குனது ஆனால் அதுக்கப்புறம் அங்கே வந்து இங்கேருந்து அதை வந்து எடுத்துக்கிறதுக்கு ஆள் இல்லை எடுத்துக்கிறதுக்கு ஆள் என உடனே சரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இது அவரே வந்து அந்த பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்தவரே அதை வந்து சேல்ஸ் பண்ணி அப்போ வந்து இந்த பி சின்னப்பா நகர்னு இதுக்கு பேர் வச்சு அந்த நகரில் வந்து அந்த மனை பட்டா போட்டு இது பண்ணாங்க இப்போ நாங்கள் வாழக்கூடியது வந்து சின்னப்பாவுடைய பேரில் இருக்கக்கூடிய அவருடைய சொந்த நிலத்தில் தான் நாங்கள் இன்றைக்கி வந்து வீடு கட்டி இன்றைக்கி வசிச்சுட்டு இருக்கோம் சின்னப்பாவுடைய சமாதி இங்கே வந்து இந்த ரெண்டு வீதிகளுக்கு அந்த பக்கம் சின்னப்பாவுடைய சமாதி இருக்குது அவருடைய சமாதி வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் நல்ல பராமரிப்பில் இருந்தது அதுக்கப்புறம் வந்து இங்கே வீடுகள் நிறைய பெருகின பிறகு அந்த சமாதியவே மறைக்கிற அளவுக்கு நிறைய வீடுகள்லாம் வந்து கட்டினாங்க அந்த வீடு சமாதி மட்டும் கொஞ்சம் மறைமுகமாக ஆனால் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கு சமாதி அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கலைஞர் புது அவருக்கு வந்து நடிப்புலையும் இசையிலையும் மட்டும் இல்லை அவர் பல்வேறு எல்லா கலைகளில் வந்து இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அவர் கற்றுக்கூடியா இருந்தார் சொந்தமாக அவரே கற்றுக்கிட்ட விஷயம் மல்யுத்தத்தில் சிறந்தவர் அப்புறம் வந்து சிலம்பாட்டத்தில் வந்து எல்லா சிலம்பாட்டத்திலிருந்து நுணுக்கங்கள் அத்தனையும் கற்று அதுலேயும் வந்து மிக தேர்ந்தவராக இருந்தார் அவர் சுருள் கத்தின் சுருள் பட்டாக்க சுருள் பட்டான்னு சொல்லுது அந்த காலத்தில் அது என்ன கேட்டீங்கன்னா கையில் வச்ச சுருள்னா நீளமாக போயிட்டு அவர் கைக்கு திருப்பி அந்த சுருள் வந்து வந்து சேரும் அந்த சுருள் கத்தியை வந்து வீசி இன்னொருத்தரோட போரிடுவதை வந்து அவர் ரொம்ப சிறப்பாக வந்து அவரே கற்றுக்கிட்டு அதையே செஞ்சார் திரைப்படங்களில் வந்து இன்றைக்கெல்லாம் டூப்பெல்லாம் போட்டு செய்கிறாங்க அந்த காலத்தில் ஒரு டூப்பும் போடாமல் அவரே சொந்தமாகவே சண்டை காட்சிகளையும் அந்த சுருள் பட்டா வீசக்கூடியது மல்யுத்தம் போன்ற எல்லா காட்சிகளையுமே எந்த விதமான டூப்பும் இல்லாமல் அவரே நேரடியாக நடிச்சிருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பு Thank you.
அவர் வாலிப பருவம் வருகிற போது குறிப்பாக எல்லா வாலிப பருவம் 12 16 அடைகிற போது அவர்களிலே குரல் கட்டு ஏற்படும். அதற்கு மரகத கட்டு என்று சொல்வார்கள். அதன் காரணமாக ஒரு வாலிபனுடைய குரல் வளம் மாறக்கூடும். அவ்வாறு நாடகத்தில் நடித்துக் கொண்டிருந்த பி வி சின்னப்பாவிற்கு வாலிபத்தில் வந்த அந்த கட்டின் காரணமாக குரல் வளம் மாறுகிறது. ஆகையினால் என்ன செய்வது என்று தெரியாத பி வி சின்னப்பா சிறிது காலம் வெறும் தன்னுடைய குரலை பழைய நிலைக்கு இயல்பாக உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மௌன விரதம் போன்ற விரதங்களை எல்லாம் அனுஷ்டித்து தன்னுடைய குரல் வளத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வந்தார். நமஸ்தே 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 நல்ல நாளிதே நமோ நமஸ்தே நமஸ்தே நல்ல நாளிதே நமோ நமஸ்தே நமஸ்தே காணாத காதல் நேரின்பம் கொஞ்சம் காணாத காதல் நேரின்பம் கொஞ்சம் சுப நாளிதே நமோ நமஸ்தே நமஸ்தே வரவேணும் நேசர் உமதோர் வருகையார் மனமே மகிழ்வாய் இனிதே ஆனதே வரவேணும் நேசர் உமதோர் வருகையார் மனமே மகிழ்வாய் இனிதே ஆனதே ஆம் கலாவதி முகமே கண்டேன் கண்டேன் ஆம் கலாவதி முகமே கண்டேன் கண்டேன் சுப நாளிதே நமோ நமஸ்தே நமஸ்தே காணாத காதல் நேரின்பம் கொஞ்சம் காணாத காதல் நேரின்பம் கொஞ்சம் சுப நாளிதே நமோ நமஸ்தே நமஸ்தே மாலை நேரம் மனோகரந்தான் மாலை நேரம் மனோகரந்தான் மாத்தமென் மலர் வசீகரந்தான் வசீகரத்தமென் மலர் வசீகரந்தான் வசீகரந்தான் மனமே தானும் வேயாகும் யோகம் மனமே தானும் வேயாகும் யோகம் சுப நாளிதே நமோ நமஸ்தே நமஸ்தே ஆசையாலே ஆணு சுந்தம் ஆணும் பெண்ணாலே ஆசையாலே ஆணு சுந்தம் ஆணும் பெண்ணாலே நேசமாக நீடும் என்றும் நினைவு மாறாதே நேசமாக நீடும் என்றும் நினைவு மாறாதே சுகவாழ்வு தேடவே பிறந்தோம்
மலர்ந்தும் காணாத காதல் நீரின்பம் கொஞ்சும் காணாத காதல் நீரின்பம் கொஞ்சும் சுபநாள் தினமும் நமஸ்தே நமஸ்தே. பாவத்துடன் பேசக்கூடியவர். அவரை பற்றி எல்லோரும் கூறுவார்கள். ஒரு முறை அவருக்கு அந்த வசனத்தை படித்து காண்பித்தால் அதை அப்படியே நட்டு செய்து விடுவார். அப்படி ஒரு திறமை அவருக்கு, ஸ்ட்ராங் மெமரி சொல்வார். இடைவேளை ஆகாரம் முடிந்ததா? என் தந்தை முதலியோரை விட்டு விட்டீர்களா? என்ன அவசரம்? உன்னை கைது செய்ய சொன்ன நாகநாதரின் மூளையே மூளை. நீ எவ்வளவு உபயோகமா இருக்கிறாய் தெரியுமா? அரசர் கூட வாக்கு தவறுவதென்றால் உனக்கு அனுபவம் போதாது. வாக்கு தவறுவதுதானே அரசர்களுக்கு இருக்க வேண்டிய முக்கிய அம்சம். அதனால் தான் என் தந்தை முதலியோர் இன்னும் சிறையில் இருக்கின்றனரா? அது இருக்கட்டும். மற்றொரு சிறிய வேலை, வந்து கோவிலில் மீனாட்சி சந்தித்தாயாமே? கேள்விப்பட்டேன். சமயோஜிதமாக நடந்து கொண்டாயாம். காலையில் சற்று காந்தாமணியுடன் தாராளமா இருந்தேன். மீனாட்சி முகத்தை தூக்கி கொண்டிருக்கிறாளாம். நீ போய் அஞ்சு பல்லை கெஞ்சி கொன்ற ஜென்மமில்லை நான் அடிபணிந்திடுவேனோ நீங்கள் கையில் பிடிப்பது செங்கோலா கொடுங்கோல்? என்ன செய்வீர்கள் என்று எனக்கு நன்றாய் தெரியும். எனக்கு உயிர் பெரிதல்ல, கௌரவம் தான் பெரிது. கோபித்துக் கொள்ளாதே, படபடவென்று பேசுகிறாய். உன்னை என்ன செய்ய சொல்லுகிறேன்? தோட்டத்தில் அப்படி சிங்காரமாய் கரும்பு தின்ன கூலி கட்டுறாயே. மீனாட்சி என்ன அப்படி அழகா இல்லை? அவளை போல அழகுள்ளவள் கிடையாது. பின் ஏன் தயக்கம்? சரி, மயிலே மயிலே இறக்கு போனால் போடுவாயா? உன் தந்தையை ஊஞ்சலாட்டினால் என்ன சங்கடம்? எங்க இருக்கின்றாய்? அப்படி வா வழிக்கு நந்தவனத்தில். சித்தப்பா அவர்கள் நன்றாக பாடக்கூடியவர், நன்றாக சங்கீதம் கற்றவர், முறைப்படி கற்றவர். மகாராஜ விஸ்வநாதையர் போன்ற பெரிய மகா வித்வான்கள் எல்லாம் பாடம் கேட்டவர். ஏழைகள் வாழ்ந்திட இது தெய்வமாகும், எண்ணும் எழுத்தும் இது கண்ணாகும். உண்மையை உணர இது துணை செய்யுமே, அன்பு கொண்டாடுமே உலகம் சமரச அன்பு கொண்டாடுமே, என்னும் எழுத்தும் இரு கண்ணாகும். தாண்டவரும் புகழ் பெறலாமிதாலே, தாண்டவரும் புகழ் பெறலாமிதாலே, சாஸ்வதமாம் சாத்திடுமே
கரை அவை சொல்லை போலே என்னும் எழுக்கும் இரு கண்ணாகும் வறுமையின்றி மக்கள் உரிமையாக வாழவே வறுமையின்றி மக்கள் உரிமையாக வாழவே வஞ்சகமேவும் சுயநல மனிதன் பொழியவே வஞ்சகமே திரையுலகில் மிகப்பெரிய சாதனையாளர் என்று பாராட்டப்பெற்ற முதல் டைரக்டர் அவரும் புதுக்கோட்டையை சார்ந்தவர் என்றுதான் சொல்கிறார்கள். ராஜா சாண்டோ அவர்கள்தான் முதன் முதலாக பி யு சின்னப்பாவை திரையுலகத்துக்கு அறிமுகம் செய்தவர் ஆவார். ராஜா சாண்டோ அக்காலத்தில் பம்பாயிலும் கல்கத்தாவிற்கும் சென்று பிறமொழி படங்களையும் இயக்கியவர் ஆவார். மிகப்பெரிய சாதனையாளராகிய ராஜா சாண்டோ பி யு சின்னப்பாவை திரையுலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார். அதுவரை வெறும் பாடலை மட்டுமே மையமாக கொண்டிருந்த தமிழ் பேசும் படங்கள் பி யு சின்னப்பாவின் வரவினால் ஒரு சில மாற்றங்களை கண்டது. அவருடைய பாடல் திறமை மட்டுமல்ல, அவருடைய நடிப்பு திறமை, அவருடைய இசைப்புலமை, அவருடைய சண்டை பயிற்சி, குறிப்பாக சண்டை பயிற்சியிலே வாள் பயிற்சியிலிருந்து சுருள் வாள் பயிற்சியிலிருந்து எல்லா கலைகளையும் கற்றவர் அவர். தானே ஒரு மல்யுத்த களத்தை வைத்து நடத்தி கொண்டிருந்தார். ஆகவே அவருக்கு குத்துச்சண்டையிலிருந்து வாள் சண்டையிலிருந்து மல்யுத்தத்திலிருந்து எல்லா விதமான பயிற்சிகளும் பெற்றிருந்த காரணத்தினால் அவர் நடிக்கக்கூடிய அந்த சண்டை காட்சிகளில் வேறொரு டூப்பை போட வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. அதோடு மட்டுமில்லை, அந்த காலத்தில் இப்பொழுது எப்படி ரஜினி கமல் என்று சொல்லுகிறோமோ அதுபோல 60களில் 70களில் எம்ஜிஆர் சிவாஜி என்று சொன்னோமோ அதுபோல 40களில் இரண்டு திரைவானில் ஒளிவிடும் நட்சத்திரங்கள் இருந்தன. அவற்றில் ஒன்று எம் கே தியாகராஜபாகவதர், இன்னொருவர் பி யு சின்னப்பா. இந்த இருவரும் ஒளிவிட்டு பிரகாசித்த ஜொலித்த நட்சத்திரங்கள் ஆவார்கள். இதில் எம் கே தியாகராஜபாகவதற்கு ஏழு இசை மன்னன் என்று பெயர். த கோல்டன் வாய்ஸ் ஆஃப் எம் கே தியாகராஜபாகவதர் என்று HMV கம்பெனி அவருடைய பாடல்களை எல்லாம் வெளியிட்டன. ஆனால் எம் கே தியாகராஜபாகவதற்கு பாடுகின்ற அந்த திறன் இருந்த அளவிற்கு நடிப்பிலே சோபிதம் இல்லை. ஆனால் பி யு சின்னப்பாவினுடைய பாடல்கள் மட்டுமல்ல, அவருடைய நடிப்பு, அவருடைய தமிழ் வசன உச்சரிப்பு, அவருடைய உடல் பாவங்கள் எல்லோருமே திரையுலகிலே ஒரு வித்தியாசமான நடைமுறையை ஏற்படுத்தியது. அவரை வைத்து படம் எடுக்கின்றவர்களுக்கு, குறிப்பாக டைரக்டர் PS மணி போன்றவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படங்களை அவர் கொடுத்தார். அந்த காலத்தில் சிறந்த டைரக்டர் என்று பாராட்டப்பட்டவரும் இங்கிலாந்திலே படித்து வந்தவருமாகிய TR சுந்தரம் சேலத்தில் மாடர்ன் தியேட்டர்ஸ் என்ற ஒன்றை உருவாக்கினார். எல்லோரும் சென்னையிலே ஸ்டுடியோக்களை கட்டி கொண்டிருந்த காலத்தில் சேலத்தில் தனித்துவத்தோடு TR சுந்தரம் மாடர்ன் தியேட்டர்ஸை உருவாக்கினார். அதிலே இரட்டை வேடங்களில் 1940களில் உத்தமபுத்திரன் என்ற படம் வந்தது. அந்த இரட்டை வேட படம் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி தந்தது. அந்த படத்தில் நடிக்க வைக்க புதுக்கோட்டைக்கே வந்து பி யு சின்னப்பாவை TR சுந்தரம் அழைத்து சென்றதாக சொல்வார்கள். பயல் சாக துணிந்து விட்டான். ஆம், இனி சமுத்திரத்தினிடம் இவனுக்கு பயமராது. என்ன, நீங்கள் எங்கே வந்தீர்கள் இந்த அகாலத்தில்? கண்ணே குழந்தாய், இப்பொழுதுதான்டா உண்மை தெரிந்தது. பாவிக்கு உன்னை சீராட்டி வளர்க்கும் பாக்கியம் கொடுத்து வைக்கவில்லை. இது என்ன நாடகம் குணசீலரே? இது உம்முடைய தந்திரமா? தந்திரமும் அல்ல, நாடகமும் அல்ல, உண்மையான சம்பவம். என்ன சாமர்த்தியம், என்னுடைய தாயாரை ஏமாற்றி விட்டீர்? Thank you.
வீடு வந்து மட்டப்பாறு வீடு இருந்தது. இந்த வீடை வந்து வந்து ஒருத்தவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க. வாங்கிட்டு வந்து இதை இடித்து கட்டியிருக்காங்க. அந்த வீடு பீசின பிறந்த வீதி இதுதான். அதான் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். புதுக்கோட்டை கீழே நின்று இருக்கலாம். இந்த குளத்தில் தான் பி சின்னப்பா வந்து இடுப்பளவு தண்ணியில் நின்றுட்டு காலைல விடிய காலம் ஒரு 5 மணிக்கு நின்றுக்கிட்டு குளிக்கையில் பாட்டு பாடிக்கிட்டே குளிக்கிற குளம். இதை வந்து சுற்றி உள்ள ஊர் மக்கள்லாம் வந்து ஒளிஞ்சு நின்று அவர் பாட்டு பாடுறதை கேட்குறது இந்த குளத்தில் கேட்டிருக்காங்க. அதனால் நாங்கள் சின்ன பிள்ளையில் கேட்டது இந்த குளத்தில் தான் அவர் குளித்த குளம். அவர் காலைல காலைல 5 மணிக்கு இந்த குளத்தில் குளிப்பாரான். இடுப்பளவு தண்ணியில் நின்றுக்கிட்டு பாட்டு பாடிட்டு குளிக்கிறோம். புதுக்கோட்டையில் பியு சின்னப்பாவை பார்க்க நேரடியாக பார்க்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு இருந்தது. அதற்கு காரணம் என்னுடைய தகப்பனார் வந்து வழக்கறிஞர். பியு சின்னப்பாவுடைய தகப்பனார் உலகநாத பிள்ளைன்னு பேர். அந்த உலகநாத பிள்ளை எங்கள் அப்பாக்கிட்ட கிளைண்ட். அதனால் அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வருவார். அந்த மாதிரி தான் அவரோட எனக்கு பழக்கம். அதுக்கப்புறம் அவங்க ஊரில் கேஸு கீஸு எல்லாத்தையும் எங்கள் அப்பா தான் பார்த்துட்டு வரார். ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா, அவருக்கு பியூ சின்னப்பாவுக்கு ஒரு கணக்கு பிள்ளை இருந்தார். அந்த கணக்கு பிள்ளையக்காக அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். ஒரு தரம் பியூ சின்னப்பா ஒருத்தர் அடிச்சுப்பிட்டார். ரொம்ப கோபக்காரர். வயல் வாங்க குஸ்தி விஸ்தி எல்லாம் போடுவார். அடிச்சுப்பிட்டோன்னே அவர் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டார். மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் பியூ சின்னப்பாவை வர வச்சாங்க. அப்போது மேஜிஸ்ட்ரேட்டு பியூ சின்னப்பா கேட்டார், நீங்கள் இது மாதிரி இவரை அடிச்சுட்டிங்களாமே, மரியாதை கொடுத்துல பேசிட்டுங்களாமே, உண்மையா அப்படின்னு கேட்குறாரு. பியூ சின்னப்பாவுக்கு கோர்ட்டில் ஏறி பதில் சொல்லி பழக்கம் கிடையாது. அதனால் பக்கத்தில் நான் கணக்கு பிள்ளைய கூப்பிட்டு அங்கேயே நின்று கூண்டிலேயே நின்றுட்டு கணக்கு பிள்ளை அப்படின்னார். கணக்கு பிள்ளை வந்து ஆமான்னு சொல்லுங்க அப்படின்ட்டு மேஜிஸ்ட்ரேட்டை பார்த்து பியூ சின்னப்பா ஆமாங்க அப்படின்னார். அப்போ குற்றத்தை ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். மறுபடியும் கணக்கு பிள்ளைய திரும்பி பார்த்து கணக்கு பிள்ளை ஆமான்னு சொல்லுங்க. ஆமாங்க. அபராதம் 5 ரூபா விதிக்கிறேன் அப்படின்னு மேஜிஸ்ட்ரேட் சொன்னார். உடனே திரும்பி கணக்கு பிள்ளைய பார்த்து கணக்கு பிள்ளை அப்படின்னு கட்டிடுறேன்னு சொல்லுவாங்க. கட்டிடுறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, பெரிய நடிகர் அப்படிலாம் இருந்தால் கூட கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டுடைய முறை வேறு, அதை அனுசரித்து பண்ணோம். அது எங்களுக்கெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட். இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் அவர் வந்து சின்ன வயசில் சினிமாவுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி காலத்திலேயே புதுக்கோட்டில் பெரிய குளம் உண்டு, புதுக்குளம்னு ஒன்று. அந்த புதுக்குளத்தினுடைய தென்கரையில் இன்னொரு சின்ன குளம் உண்டு, ரொம்ப பள்ளத்தில் ஒரு குளம். அந்த குளத்தில் காத்தால 5 மணிக்கு கழுத்தளவு நின்றுட்டு வாயில் கூழாங்கல்ல போட்டு சத்தம் போட்டு பாடி பழகினார். அதனால தான் அவருடைய குரல் அவ்வளவு சிறப்பாக இருந்தது. இன்னைக்கு கேட்டாலும் பி வி சின்னப்பாவுடைய குரல் வளம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். அன்றைக்கு சிறந்த நடிகர் அவர், நடிக்கக்கூடியவர், எல்லா விதமான போர்ஷனும் நடிக்கக்கூடியவராக இருந்தார். ஒரு சமீபத்தில் கூட ஒரு செய்தி பார்த்தேன். அவர் வந்து புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் நிறைய வீடுகள் வாங்கினதாகவும், புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் இனிமேல் அவர் வீடு வாங்கக்கூடாதுன்னு ஆர்டர் போட்ட மாதிரியும் அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. என்னுடைய தகப்பனார் தான் வழக்கறிஞர் சொன்னேன், அவர் தான் அப்பியர் ஆகி அந்த மாதிரி சட்டம் செல்லாது, அந்த மாதிரி உத்தரவு போட முடியாது அப்படின்னு நிரூபித்தாங்க. அரசாங்கத்துக்கு சொத்தை வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அவர் வந்து வீடை ஜாஸ்தி வாங்கலைங்கிறது வேறு சமாச்சாரம். ஆனால் அந்த சட்டம் செல்லாதுன்னு சொன்னாங்க. அது ஒரு நிலை. புதுக்கோட்டையில் இருந்தாலே தவிர புதுக்கோட்டைக்கு அதிகமாக வரல, சென்னையிலேயே தங்கிட்டார். கோயம்புத்தூர் சேலம் அங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்ச நாள் இருந்தார்.
அவர் வந்து அவருடைய தகப்பனார் காலத்தில் அவர் தகப்பனார் நிறைய செலவு பண்ணுவார். பியூ சின்னப்பா ரொம்ப சிக்கனம், உலகநாதன் உள்ள ரொம்ப தாராளம், நிறைய செலவழிச்சிருவார். அந்த காரணத்துக்காக தான் அவர் வீடு வாங்க ஆரம்பித்தார். வீடு வாங்கினதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து வாடகை வாங்கி செலவழிச்சிருவார். அந்த காலம் வேற. அந்த மாதிரி ஒரு சிறந்த நடிகர் புதுக்கோட்டையில் ஆரம்பத்தில் நிறைய பேர் புதுக்கோட்டையில் பல நடிகர்கள் பின்னாடி வரதுக்கு காரணமே பியூ சின்னப்பா தான். நிறைய நடிகர்கள் வந்துட்டாங்க அதுக்கப்புறம். ஜெமினி கணேசன்லாம் புதுக்கோட்டை தான். ஜெமினி கணேசன்லாம் சினிமாவுக்கு போகிற மாதிரியே இல்லை, ஆனால் பிற்காலத்தில் தான் சினிமாவுக்கு வந்தார். இவர் வந்து எப்படின்னா தெற்கால இருந்தார்னு சொன்னால் அதே மாதிரி ஜெமினி கணேசன் வடக்கால இருந்தார். அதே மாதிரி பிஏ குமார்னு ஒருத்தர் உண்டு, ராஜா சாண்டோன் ஒருத்தர் உண்டு, சமீப காலத்தில் ஏவிஎம் ராஜன் ஒருத்தர் உண்டு. ஏவிஎம் ராஜன் அவர் என்னோட படித்தவர், அவர் சண்முக சுந்தரம்னு பேர். ஏவிஎம் ராஜன், டிஎஸ் துர்ராஜன்லாம் அங்கேருந்து தான் வருவார். இவங்களுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஆரம்பத்தில் பியூ சின்னப்பாவனுடைய சினிமா வாழ்க்கை தான், அதுதான் அடிப்படையாக இருந்தது. அவர் தான் இன்றைக்கும் சினிமாவில் முன்னோடின்னு நான் சொல்லுவேன். கண்ணகிங்கிற படம் தான் பியூ சின்னப்பாவுக்கு கண்ணப்பாவை ஆக்ட் பண்ண படம். அதில் ரொம்ப கர்நாடக சங்கீதம் பாடக்கூடிய வித்வான்களே சில ராகத்தை நெருங்க பயன்படுத்துவாங்க. நவரச கன்னடான்னு ஒரு ராகம், அதில் அதில் எஸ் வி வெங்கட்ராம் அவர்கள் அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர், அவர் டியூன் போட்டு கொடுத்துருக்கிறார் அந்த நவரச கன்னடாவில். அன்பில் விளைந்த அமுதமே அன்னமே கண்ணகி பழகப்படுவார். அந்த நவரச கன்னடா அந்த ராகத்தினுடைய சொரூபத்தை, அந்த ராகத்தினுடைய வலிமையை அந்த பாட்டில் அவர் காட்டுவார். அதோட முன்சி வேதநாயகம் பிள்ளை ஏற்றின பாடல்லாம் கூட அந்த பாட்டில் வரும். பத்தினியே உன் போல் இத்தரை மீதினில் உற்றவர் யார் புகழ்வாய் தர்ம பத்தினியே வழங்கப்படும் அந்த பாட்டு. அன்பில் விளைந்த அமுதமே, அன்பில் விளைந்த அமுதமே, அமுதமே கண்ணகி, அன்பில் விளைந்த அமுதமே, அமுதமே கண்ணகி, அன்பில் விளைந்த அமுதமே. கண்ண தெரிந்தேன் பாகுதீனி, கண்ண தெரிந்தேன் பாகுதீனி, கனியில் சேர்ந்த கற்கண்டம் மேனி, கண்ண தெரிந்தேன் பாகுதீனி, கனியில் சேர்ந்த கற்கண்டம் மேனி, அன்பு விளைந்த அன்பு விளைந்த அன்பு விளைந்த அமுதமே, அமுதமே கண்ணகி, அன்பு விளைந்த அமுதமே. காணும் கலை நீ கலவமயில் நீ, காதல் உலகும் கடலும் நீ, காணும் கலை நீ கலவமயில். அவர் நாடக கம்பெனிகளில் ஏதோ ஒரு ரெண்டு கம்பெனிகளில் தான் இருந்திருக்கிறார். ஸ்டண்ட் நடிகர் என்று சொன்னால் அவர் தான். நிஜமாகவே அவருக்கு ஸ்டண்ட் தெரியும். இங்கே புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் சேங்கத்தோப்பு என்ற ஒரு ஊர் இருக்கிறது, அதில் தான் அவர் சிலம்பம் இந்தந்த சண்டைகள் எல்லாம் பயின்றது. அது இந்த ஆரியமலா படத்தில் அவருடைய இந்த ஸ்டண்ட் காட்சிகளை பார்த்தால் தெரியும். Thank you.
காத்தவராயனுக்கு, காத்தவராயனுக்கு, காத்தவராயனுக்கு. ஆரியமாலாவை அடுத்து அவருக்கு மிகவும் புகழ்ந்த இன்னொரு படம் மனோன்மணி. தமிழில் நாடகம் இல்லை என்ற குறையை போக்க வந்த மனோன்மணியம் சுந்தரனார் என்று பாராட்டப்படுகின்ற சுந்தரம்பிள்ளை அவர்களால் தி சீக்ரெட் வே என்ற லிட்டனுடைய கதையை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட நாடகம்தான் மனோன்மணியம். அந்த மனோன்மணியத்திலே பி யு சின்னப்பாவினுடைய வேடம் மிகவும் சிறப்பாகவும் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாகவும் அமைந்தது. அப்பொழுது இன்றைய அளவுக்கு தொழில்நுட்பம் இல்லாத அந்த காலத்திலேயே அந்த டைட்டிலை காட்டுகிற பொழுதே பல வினோதங்களையும் அற்புதங்களையும் செய்து காட்டி இருக்கிறார்கள். அதை இன்று படம் பார்த்தாலும் உங்களுக்கு பிரமிப்பாக இருக்கும். இவனை காலையில் நம் முன்கொண்டு வாருங்கள். புருஷோத்தமர் என்ற பெயர் இவருக்குத்தான் தகும். எந்த ஒரு துணிச்சல் ஆணிது. திருடனை கொண்டு வந்து இருக்கின்றார்கள். இங்குதானே கொண்டு வா. ஷாபாஷ். அப்படி சண்டை செய்ய தெரியுமோ? கொஞ்சம் தெரியும். எங்க வாழ்வீர் நமக்கு தெரியும். தேசபிரஷ்டனான குரூரவர்மனின் மகன் வசந்தன். ஓ, செங்கோல் பிடிக்கும் கையில் கண்ணக்கோலா? மன்னிக்கணும் மகாராஜா, என் தலைவீதி இப்படி ஆகிட்டு. கவலைப்படாதே, இனி நம் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கலாம். ஆஹா, பாம்பு குட்டிக்கா பால் பார்க்கிறீர்கள்? தந்தையின் கடுமதிக்கு தனி நான் உத்தரவாதி. இவன் போன்ற வீரர்களை நாம் கெட்டறி விடக்கூடாது. அரசே, தங்களின் அடிமை எழுந்து தங்கள் அறைக்கு செல்லலாமா? பாண்டி நாட்டிலிருந்து ஒற்றன் வந்திருக்கின்றான். இவனை நமது மெய்க்காவலர்கள் ஒருவனாக இருக்க செய்யுங்கள். உடுமலை நாராயணகவி பாடல் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் அவர் ஒரு வரகவி, சொந்த பாடலை ஏற்றுவதில் கெட்டிக்காரர். அதுவும் இந்த கிருஷ்ணபக்தியில ஒரு கதாகார விஷயம் பண்ணுவார் பாருங்க. பெரிய பாவர்கள்லாம் கூட அந்த மாதிரி பாவங்கள்லாம் கொடுக்க முடியாது. பூவயற்கற்பில் பெருமை புகழ
தரமோ பாப அகலிகை பஜாலிய மரகுரு தாலி என முடியும் தாரையுடன் சித தேவி நட இனிய பூவயற்கற்பில் பெருமை சீரா சுடர்தனை பார்ப்பீதே உதயமதே செயவிடா திறமைதான் நிறையுடார் மகிமையே தினமும் ஆனில் மடையை வாயில் பொழி என்றாலும் பொழியலாகும் தினதும் தனது பதியும் உயிரும் நிலை பெற செங்கோவிடம் தேயவள் பெண்ணாடவளன்பானவள் அப்படின்னு அழா பாடுவார். இப்ப அந்த மாதிரி பாடல்கள் ஏற்ற ஆள் இல்லை, அப்படி பாடுறதுக்கு ஆள் இல்லை. இப்போ எம் கே தியாகராஜபா அவர்களுடன் ஒரே ஒரு நாடகம் நடித்ததாக எனக்கு ஞாபகம் இருக்கிறது காரைக்குடியில். அவர்கள் இருவருமே அந்த காலத்திலே சூப்பர் ஸ்டார்களாகத்தான் இருந்தார். அவர்கள் சின்னப்பா அவர்கள் பாடும்போது அந்த ஸ்ருதி சுத்தம், லய சுத்தம், அந்த கர்நாடக சங்கீதத்தினுடைய சுத்தத்தை பார்க்கலாம். அவர் ஒரு லைட் மியூசிக் பாடினா கூட அதில் ஒரு நம்ம ட்ரெடிஷ்னல் ட்ரெண்டெல்லாம் இருக்கும். அதில் பெரிய சங்கீதம் இந்த ஜெகன பிரதாபன் படத்தில் பார்க்கலாம். அவரே கஜரா வாசிப்பார், அவரே மிருதங்கம் வாசிக்கிறார், அவரே பாடுறார், அவரே சுரங்கள பாடுவார். அதோடு அந்த கொன்னக்கோல் என்று சொல்வார்கள், கொலி வைப்பதிலே கெட்டிக்கார். இப்போ நமக்கு வந்து பாட்டும் நானே பாவமும் நானேங்கிற பாடல் நல்லா தெரியும். அது திருவிளையாடல்ங்கிற படம் வந்து மிகப்பெரிய ஒரு மக்கள் மறக்க முடியாத ஒரு சரித்திரம் மாதிரி ஆகிவிட்டு திரை சரித்திரம் மக்கள் மனதில் ஒரு பாடமாக இருப்பது போல் விளங்கி கொண்டிருக்கிறது. அதில் பாட்டும் நானே பாடும் பொழுது சிவாஜி கணேசன் அவர்களே பாடுவதாகவும் அவரே மிருதங்கம் வாசிப்பதாகவும் அவரே குடல் ஊதுவதாகவும் வீணை வாசி இப்படிலாம் வருது இல்லையா, இதெல்லாம் ஜெகதல பிராவனில் சின்னப்பா பண்ணி காண்பித்து ஆயிடுச்சு. அந்த பாட்டை கூட நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அதில் அவருடைய நடிப்பு நடிப்பில் ஒரு ஒரு என்ன என்ன தன்மை அப்படின்னு கேட்டால் யதார்த்தமான உடத்த பார்த்து சிரிப்பார். ஒரு தான் வந்து ஒரு ஒரு ஜதியை போட்டுட்டு எப்படி நீ எடுத்து வாசி அப்படின்னு கேட்குற ஒரு சங்கீதக்காரன் கேட்குற மாதிரி சிரித்து கொண்டே அதை எடுத்து நீ வாசிப்போ என்பதை அவர் பாவனையில் காட்டுவார். அப்படிப்பட்ட பாவனையெல்லாம் சிறந்த ஒரு நடிகர் நம்முடைய பி வி சின்னப்பா. அதில் தமிழ் சினிமாவுக்கு ஒரு வழிகாட்டியாக ta
மனோன்மணியத்தை அடுத்து அவருக்கு மிகப்பெரிய புகழை நாடி தந்ததும் தேடி தந்தது கண்ணகி என்ற படமாகும். கண்ணகி மணி இயக்கினார், வெங்கட்ராமன் இசையமைத்தார், வசனம் இளங்கோவன். அந்த காலத்தில் வினோதமான ஒரு கூட்டு என்ன என்றால், பாபநாசம் சிவனுடைய பாட்டு, தியாகராஜ பாகதருடைய குரல், ஜி ராமநாதனுடைய இசை, இளங்கோவனுடைய வசனம் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆக பாபநாசம் சிவனுடைய பாட்டு, இளங்கோவின் வசனம், ஜி ராமநாதனுடைய டைரக்ஷன், இசை மியூசிக் டைரக்ஷன் என்றெல்லாம் சொல்லுகின்ற விதத்தில் மிகச் சிறப்பான ஒரு படமாக வந்தது இந்த கண்ணகி. கண்ணகிக்கு மிகப்பெரும் புகழை ஈட்டி கொடுப்பதற்கு காரணமாக இருந்தது இளங்கோவனுடைய வசனம். அதில் கண்ணம்பா அவர்கள் வழக்குரை கதையிலே அந்த துடிப்பான வசதங்களை மிகுந்த உணர்ச்சி பூர்வமாக, கன்னட நடிகையாக இருந்தாலும் தமிழில் மிக அற்புதமாக தன் குரலின் மூலமாக, உச்சரிப்பின் மூலமாக சாதனை படைத்தவர் என்றே சொல்லலாம். இளங்கோவன் வசனத்திற்கு ஒரு பெருமையை தேடித்தந்து அதை பேசியதன் காரணமாக தனக்கு ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொண்டவர் பி எஸ் கண்ணம்பா. அதே போல ஒவ்வொரு நெருக்கான வசனங்களும் பி யு சின்னப்பா பேசுகிற விதம் கண்ணகியிலே அபூர்வமாக இருக்கும். அதில் வந்த பாடல்கள் குறிப்பாக வாழ்வெல்லாம் போன பின்னே வாழ்வதுதான் ஒரு வாழ்வா என்ற பாடல் எல்லோராலும் அந்த காலத்தில் பாடப்பட்ட பாடலாகும். இளங்கோவின் வசனம் என்பதற்காகவே சில படங்கள் எல்லாம் அந்த காலத்தில் உடையது. பிற்காலத்தில் சமூக படம், அதனால் ஒரு திரையுலகில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியவர் என்று சொல்லப்படுகின்ற அண்ணாவினுடைய கதை வசனத்திற்கே முன்னோடி இளங்கோவன் தான். இதை நான் சொல்லவில்லை, அண்ணாவே சொல்லுகிறார். எனக்கு திரைக்கதை வசனத்தில் முன்னோடியாக இருந்தவர் இளங்கோவன். எல்லாவற்றிற்கும் மேலாக திரையுலக தொடர்புடைய ஒரு வசனகர்த்தா, தனிப்பட்ட முறையிலும் ஆங்கில நூல்களையும் தமிழ் நூல்களையும் சேர்த்து வைத்திருந்த மிகப்பெரிய நூலகம் அவருடையது. அவருடைய நூலகத்தில் நான் கிடைக்கப்பெறாத, வாங்க முடியாத நூல்களை எல்லாம் எடுத்து படித்திருக்கிறேன் என்று அண்ணாவே கூறியிருக்கிறார். அந்த இளங்கோவனுடைய இயற்பெயர் தனியாசலம்.
பாவி, உனக்கு விளக்கேற்ற போக என் உயிரையும் வாங்கிவிட்டாய். உன்னையே நம்பி என்னை நாசம் செய்வது உனக்கு முறையா? நீ ஒரு தெய்வமா? உன்னையே சதா தியானித்து வந்த என் மனைவி நீருக்கு நீ செய்த சதி, உனக்கு தேவி என்ற பெயர் தகுமா? மகனே கலங்காதே, பழிக்கு பழி, ரத்தத்திற்கு ரத்தம். நீதியற்ற பாண்டியனின் வம்சத்தையே நிர்மூலமாக்குகிறேன். சினி நீ பழி வாங்கினால் என்ன, பழி வாங்காவிட்டால் என்ன? காத்து கிடக்கும் என் மனைவி நீலியின் கதி இந்த ஜென்மத்தில் இருந்தது போலவே மறுஜென்மத்திலும் நீலி உனக்கு தாசியாகவே இருப்பார். சுதர்சன் அது இந்த கோலாகும்பருடைய வாழ்க்கையே ஜெமினியில சக்கரதாரியும் எடுத்தாங்க. அதே கதைய சுதர்சன் எடுத்தாங்க. அதுலதான் பி.வி. சின்னப்பாவுடைய பாடல் எல்லாருமே கேட்டு ரசித்தது. உன்னடியில் அன்பு வைத்தேன் கணபரமாத்மா, கணபரமாத்மா. உன்னடியில் அன்பு வைத்தேன் கணபரமாத்மா, உன்னடியில் அன்பு வைத்தேன் கணபரமாத்மா, கணபரமாத்மா, கணபரமாத்மா. உலகெல்லாம் கணபரமாத்மா, உலகெல்லாம் கணபரமாத்மா. வண்ணமலர் சோலையிலே கண்ணபரமாத்மா, வண்ணமலர் சோலையிலே. பாண்டுறங்கா பாண்டுறங்கா. உன்னடியில் அன்பு வைத்தேன் கண்ணபரமாத்மா, கண்ணபரமாத்மா, கண்ணபரமாத்மா. உலகெல்லாம் கண்ணபரமாத்மா. வண்ணமலர் சோலையிலே கண்ணபரமாத்மா, வண்ணமலர் சோலையிலே. வண்ணமலர் சோலையிலே கண்ணபரமாத்மா, வருகுது இன்ப மனம் கண்ணபரமாத்மா, வருகுது இன்ப மனம் கண்ணபரமாத்மா. உன்னடியில் அன்பு வைத்தேன் கண்ணபரமாத்மா, உலகெல்லாம் கண்ணபரமாத்மா. காத்தினியும் பூங்குழலே, காத்தினியும் பூங்குழலே கண்ணபரமாத்மா, காத்தினியும் பூங்குழலே. வேத ஒளி கண்ணபரமாத்மா, அறிவிலும் வேத ஒளி கண்ணபரமாத்மா, கண்ணபரமாத்மா, கண்ணபரமாத்மா. ஆத்மசுகம் பேசுகம்பா கண்ணபரமாத்மா, ஆத்மசுகம் பேசுகம்பா கண்ணபரமாத்மா, கண்ணபரமாத்மா, கண்ணபரமாத்மா. அப்புறம் வானவிளக்குன்னு ஒரு படம் எடுக்கிறதுக்காக அவர் அப்போ காணமாயிட்டார். அவரு அன்றைக்கு புதுக்கோட்டையே கண்ணீர் விடுத்தது. உள்ளபடி புதுக்கோட்டைக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம். புதுக்கோட்டை படம் தவ பயன், அவருக்கு பேரு தவ நடிகர்னே பேர். அன்னைக்கு நான் தான் போயிருந்தவன், பார்த்து கதறி கதறி அழுதேன். நான் அப்போ எஸ்எல்சி படிச்சுட்டு இருந்தேன் ஸ்கூலில். இன்னுமே நடிப்பு என்றால் டு திங்க் ஆஃப் ஆக்டிங் இஸ் டு திங்க் ஆஃப் சின்னப்பா, டு திங்க் ஆஃப் மியூசிக் இஸ் டு திங்க் ஆஃப் சின்னப்பா. பல முத்திரை படங்களை தந்திருந்தார். அவர் நடிப்பிலும் பல்வேறு சிறப்பும் அவருடைய படங்களில் இருந்தது. அவர் புதுக்கோட்டைக்கு பெருமை சேர்த்தார். புதுக்கோட்டை தொண்டமான் புதுக்கோட்டையா, பி வி சின்னப்பா புதுக்கோட்டையா என்று பிரமிக்கும் அளவில் சின்னப்பா புதுக்கோட்டை என்று பலருக்கு தெரியும். அந்த அளவு அவர் முத்திரை பதித்தார். அவர் நாடகத்தில் ஒரு நாடகத்தில் மட்டும் எம் கே தியாகராஜபாகரும் அவரும் நடித்திருக்கிறார்கள். அந்த நாடகத்துக்கு பிறகு அவர்கள் இருவரும் சேர்ந்து நடிக்கவில்லை என்று ஒரு தகவல்.
அப்படிப்பட்ட அந்த புதுக்கோட்டைக்கு பெருமை சேர்த்த பி வி சின்னப்பா அவர்களுக்கு அவர் நினைவாக அந்த பி வி சின்னப்பா நகரின் முகப்பில் ஒரு வளைவு அமைக்க வேண்டும், மணிமண்டபம் அமைக்க வேண்டும், அவர் பெயரால் நடிப்பு கல்லூரி அமைக்க வேண்டும் என்று மக்களுடைய கோரிக்கையை நான் உங்கள் முன் வைக்கிறேன்.